மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அழிவின் விளிம்பில் உள்ள நன்னீர் வகை மீன்களை பாதுகாப்பதற்காக ஆரல் என்ற நன்னீர் மீனகம் நீலகிரியில் திறக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கியமான உயிர்கோள மண்டலங்களில் ஒன்றான நீலகிரியில் ஏராளமான அரிய வகை உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. அந்த வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் 226 வகை நன்னீர் மீன்கள் வாழ்வதாக ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூடலூரில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் 70 வகையான நன்னீர் மீன்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. நீலகிரியில் காணப்படும் பல அரிய வகை நன்னீர் மீன்களை உலகின் வேறு எந்த பகுதிகளிலும் பார்க்க முடியாது என்பது தனிச்சிறப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் நன்னீர் வகை மீன்கள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அவற்றை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விளக்கும் வகையிலும் நீலகிரி மாவட்டம் நாடுகாணியில் உள்ள ஜீன்பூல் தாவர ஆராய்ச்சி மையத்தில் ஆரல் நன்னீர் மீனகம் திறக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு இது இந்த பற்றி அவேர்னஸ் சொல்ல வேண்டியது, அவேர்னஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வைக்கணும். எந்த விதமான நம்ம மீன்கள் இருக்கோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்ட்ரீம்ஸில், அந்த அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எந்த மீனும் அது எந்த ஹேபிடாட்டில் தங்குறது, அப்போ எப்படி அது பாப்புலேஷன் ஆகுறது. ஸோ இந்த விஷயங்களை பற்றி சின்ன வயசுலேருந்து மக்களுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி அவேர்னஸ்க்காக இந்த ஆரால் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30 to 40 ஸ்பீஷீஸ் நம்ம ஃபிஷ்ஷஸ், இங்கே நம்ம லோக்கல்லி அவைலபிள் ஃபிஷ்ஷஸ்ஸு, அவங்களோட மைக்ரோ ஹேபிட்டாட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆரால. மீனகத்தில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் வாழும் கவுளி, கேளப்பறவை, ரோசி பாப்பா, சல்லிப்பொடி உள்ளிட்ட 32 வகை நன்னீர் மீன்கள் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு பராமரிக்கப்படும் ஆரல் என்ற மீன் வகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கூடலூரில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரபிக்கடல் சென்று மீண்டும் இப்பகுதிக்கு திரும்பி வரக்கூடிய தன்மை கொண்டதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஜீன்பூல் ஈகோ பார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கொல்லி ஆதிவாசி மக்கள் மூலியமாக இடிசி ஜீன்பூல் இடிசி அப்படின்ற ஒரு பேரில் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு டிக்கெட் கலெக்ஷன் மூலியமாக மக்கள் வந்து இதை வந்து பார்வையிடலாம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு வரக்கூடிய நன்னீர் மீன்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது தான். இங்கே இருக்கிற மீன்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆற்றுலேருந்து எடுத்தது, மக்கள் வாழக்கூடிய அந்த ஆற்றுலேருந்து எடுத்த மீன்களை வந்து மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம். புதிய செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.